அன்பான வணக்கம். உங்களை தீபாஸ் குக்கிங் லைஃப் ஸ்டைல்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது வெயிலிலிருந்து சமைச்சு சாப்பிடுவோம். ஏனென்றால் எப்போதும் இங்கே வெயிலை நாங்கள் காண முடியாது. இந்த வெயில், இந்த சூரிய ஒளியிலிருந்து தான் நாங்கள் விட்டமின் டியை எங்களோட உடம்புக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியில் சமைப்பது ஈஸியாக இருக்கும். காத்தோட்டம், வெயில், பொதுவாக கோடை காலம் மேயிலிருந்து செப்டம்பர் மட்டும் வெளியில் சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைய சமையல் பகுதியில் உங்களுக்கு மிக்சர் தான் செய்து காட்ட போகிறேன். மிக்சர்ன்றைக்க கூட பொறிக்கிற ஐட்டம் வாங்க. அந்த மிக்சருக்கு நான் என்னென்ன தேவைன்றதை உங்களுக்கு காட்டுறேன். மிக்சருக்கு தேவையான பொருட்களை காட்டுறேன் பாருங்க. இது நிலக்கடலை கச்சான் இல்லை பீனட்ஸ் 2 கிலோ ஊற வச்சு, 4 மணிக்கெல்லாம் ஊற வச்சு வடித்து வைக்கணும். அது மாதிரி கடலை பருப்பு 2 கிலோ ஊற வச்சு வடித்து வச்சுக்கேன். நடுவில் இந்த கொண்டக்கடலை இருக்குது, அது நீங்கள் போடாதீங்க, நான் உங்களுக்கு புறா சொல்கிறேன். அடுத்தது கஜு நட்ஸ் 300 கிராம். இது கடலைமா, இது 1.5 கிலோ பேக். இன்னும் இதோட 1/2 கிலோ சேர்த்து நான் இது செத்தல். இதுதான் ஓமம், ஓம பொடி செய்கிறதுக்கு ஓமம் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுக்கணும், 250 கிராம். அடுத்தது உப்பு, பச்சை செத்தல் தூள், அங்கால மிளகு தூள், அப்புறம் கருவேப்பிலை. மற்றது மரவள்ளிக்கிழங்கு இந்த ஷேப்பில் வெட்டி வெட்டி வச்சுக்கேன். நீங்கள் விருப்பமெண்டாக போடலாம். எல்லா மிக்சருக்கும் போடணுமெண்டு இல்லை. மிக்சருக்கு மெயினாக கடலை மாவும் கச்சானும் கடலை பருப்பும் தான் மெயினாக போடுறது. ஓமப்பொடி செய்கிறதுக்கு இப்போ கடலை மாவை அரிக்கிறேன், தனி கடலை மா. அதை கட்டி இல்லாமல் அரைச்சி போட்டு உப்பும் பச்சை செத்தல் தூளும் நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த உப்பும் அளவாக போடுங்கோ, பச்சை செத்தல் தூளும் கொஞ்சம் மிளகு தூளும் அதோட மஞ்சள் தூளும் போட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு அங்கால ஓமம் தண்ணியில் அவிய வையுங்கோ. அடுப்பில் 5 நிமிஷம் ஓமத்தை அவிய வைக்கணும். இதை வடிவாக போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு 2 கிலோ கடலை மா இருக்க கிடக்கு. இந்த ஓமம் அவிச்ச ஓமத்தை இதுக்க வடித்து, இந்த கடலை மாவுக்க வடித்து விட்டு அப்படியே சுடுதண்ணியும் நீங்கள் கேட்டில் வச்சுருங்கோ. சுடுதண்ணியும் சேர்த்து நல்லா கொதி தண்ணி இல்லை, கொதித்து ஒரு 5 நிமிஷம் கேட்டில்லையே இருந்து ஆறின தண்ணி, அதை விட்டு நீங்கள் நல்லா கிண்டுங்க. குண்டேக்க இது இடியப்பத்து கிண்டுற மாதிரி கட்டியாக கிண்டுறையில் கொஞ்சம் லூஸாக தான் கிண்டோணும். ஏனென்றா அப்புறம் புளியறது கஷ்டமாக இருக்கும். நான் பொதுவாக மிக்சர் ஓமப்படிக்கு தனி கடலை மாவில் தான் கிண்டுறேன் நான். இதுக்கு சில பேர் அரிசிமா சேர்ப்பார்கள், இல்லாட்டி அவிச்ச கோதுமா சேர்ப்பார்கள். கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணும்ன்றதுக்காக நான் எந்த மாவும் சேர்க்கல, தனி கடலை மாவில் தான் ஓமப்பொடி செய்கிறேன். மிக்சருக்கு ஓமப்பொடி அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மாவில் சேர்க்கைக்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பழைய முறுக்கூறல், முறுக்கூறலுக்கு கீழால் அந்த முறுக்கச்சு, அந்த மெல்லிய சின்ன கண் முறுக்கச்சை போட்டு புளியிறேன். ஆனால் உங்கள்ட்ட இதிர் இல்லாட்டி இன்னும் ஒன்று வச்சுக்கன்னு காட்டுறேன் பாருங்க. இது பொரியக்கே பாருங்க, பொரிஞ்சோன்னே அந்த எண்ணெய் அப்படி பொரியல் அடங்கினோன்னே திருப்பி இன்னொருக்கா திருப்பி போட்டு எடுங்க. ஒவ்வொரு காலம் இந்த அச்சிலே நீங்கள் புளியல், புளியக்க சுற்றி கொண்டு புளியுங்கோ. சைட்லேருந்து சுத்த வர புளிஞ்சு கொண்டு அப்புறம் உள்ளால் புளிஞ்சு விடுங்க. ஒவ்வொரு டைமும் புளிஞ்சு போட்டு பிறகு அரைவாசி பொரிஞ்சு கொண்டு வர அடுத்த பக்கம் திருப்போகணும். புளிஞ்ச உடனே அடுத்த ரிப்புக்கு புளிகிறதுக்காக உடனே டக்கண்ணு நிரப்பணும். ஏன்னாடா ஓமப்பொடி டக் டக்கண்ணு பொரியும். நீங்கள் டக்கண்ணு நிரப்பி கொண்டு உடனே அந்த பாருங்க, அந்த பொரியல் எண்ணெய் கொதி அடங்கினோடனே உடனே அடுத்த பக்கம் திருப்போகணும். திருப்பி போட்டு உடனே எடுக்க சரி, இஞ்சால் நிரப்பி முடிய டக்கண்டு அங்கால பொரிஞ்சிடும். அப்புறம் அடுத்ததே ஒன்று பொரிய ஒன்று டக்கண்ணு புளிஞ்சு புளிஞ்சு விட்டு கொண்டு போகணும். ரெண்டு கையாலையும் பிடிக்கணும் அந்த புளிகிறத. ஓம
எல்லாம் பொரிச்சு முடிஞ்சு மற்றது நான் மற்றது பொரிச்சு கொண்டிருக்கேன். அதாவது கடலை பருப்பு பொரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பொரிக்கலாம் பொரிச்செடுத்துக்கணும். இப்போ கச்சான் பொரிச்சு கொண்டிருக்கிறேன், நிலக்கடலையை பொரிச்சு பொரிச்சு பொரிச்செடுக்க கவனமாக பொரிச்செடுங்க. ரெண்டா கச்சான் டக்குன்னு கறியினா கைக்கும். இது இப்போ கச்சான் பொரிச்சு கடலைப்பருப்பு பொரிச்சு இப்போ கஜு நட்ஸ் பொரிக்கிறேன். கஜு நட்ஸும் போட்ட உடனே பொரிஞ்சிடும், டக்குண்டு எடுக்கணும். நான் இப்போ இதுகளை பொரித்து பொரித்து கொண்டு அப்புறம் இஞ்சால் மரவள்ளி கிழங்கும் கையால் வெட்டி கொண்டிருக்கிறேன். இது இப்போ மரவள்ளி கிழங்கு போடுறேன். கடைசியாக மரவள்ளி கிழங்கு பொரித்து எடுத்தா போல் பிறகு நீங்கள் எல்லாம் பொரித்து எடுத்தா போல் கருவேப்பிலையும் செத்தலையும் தனித்தனியாக பொரிச்சுடுங்க. இப்போ கருவேப்பிலையும் பொரித்து இந்த நல்லா கருவே விடக்கூடாது, லேசாக எண்ணெயில் பொரிச்சுட்டு டக்குண்டு எடுக்கிறது. அடுத்தது செத்தலை பொரியுங்க. செத்தலை பாருங்க, நல்ல சிவப்பு செத்தலாக பண்ணுங்க. அதை காம்போடைய போட்டுட்டு நான் பொரித்து போட்டு தான் காம்பு நோண்டினான். செத்தல் அளவு எனக்கு சரியாக தெரியல, நான் கொஞ்சம் கூட பொரித்து போட்டு பிறகு திருப்பி பிரட்டும் போது நாங்கள் பிரட்டி போட்டு சாப்பிட்டு பார்த்து தான் போட்டு பிரட்டினான். இப்போ முதல் பெருஞ்சீரம் கொஞ்சம் இடித்து, பெருஞ்சீரம் கணக்க தேவையில்லை மிக்சருக்கு, லேசாக போட்டால் காணும், கொஞ்சம் தான் போட்டேன் நான் வாசத்துக்கு. அதை கொஞ்சம் இடித்து வேறையாக தட்டில் வச்சுட்டு இந்த பொரித்த செத்தலையும் கருவேப்பிலையும் சும்மா வீட்டுக்கு கொஞ்சம் செய்கிறேன்டா இப்படி உடலுக்க இடித்து போட்டு போடலாம். இது போட்டு பார்த்தேன் கணக்க வாக்கிடந்தது. பிறகு திருப்பி நான் மிக்சியில் தான் கிரைண்டரில் போட்டு பவுடர் ஆக்கினான். இது சும்மா போட்டு பார்த்தேன் சரி வரையில், இதுக்கு இடிக்க அப்புறம் வெளியால் எல்லாம் வந்துட்டுது. திருப்பி மிக்சருக்கு கிரைண்டருக்கே போட்டு அரைக்கிறது ஈஸி. நீங்கள் கிரைண்டருக்கு போட்டு அரைங்க. இரண்டாவது கணக்க மிக்சர், இது வீட்டு தேவைக்கண்டா கொஞ்சம் மிக்சர் ரெண்டா அரை கிலோ கால் கிலோண்டா அந்த உரலுக்கே போட்டு இடித்து போட்டு பிரட்டலாம். இது கணக்க கிட்டத்தட்ட 2 கிலோ மாவுக்கு 2 கிலோ ஐட்டத்துக்கெல்லாம் 5-6 கிலோவுக்கு மேலே மிக்சர் வந்தது. இது வீட்டில் சும்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் எப்போவுமே வீட்டில் தான் மிக்சர் சுடுறது. இப்போ வீட்டு ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த மிக்சர் சுடுறேன். தனித்தனியாக பொரித்தது எல்லாத்தையும் உண்டா கொட்டி போட்டு உரைப்பு மிக்ஸ் பண்ண முதல் கொஞ்சம் அள்ளி வைங்க. வீட்டில் சின்ன பிள்ளைகளண்டா அந்த தனி ஓமப்பொடி உரைப்பு மிக்ஸ் பண்ண முதல் அள்ளி வச்சினான். அப்புறம் இந்த அரைச்ச கிரைண்டரில் அரைச்ச அதாவது செத்தலும் கருவேப்பிலையும் அந்த தூளோட உப்பையும் போட்டு பிரட்டுங்க. அந்த உப்பு ஓமப்பொடி அதுகளில் மிக்சரில் சேர்றதுக்காக அந்த மூண்டே மூண்டாக பிரட்டி போட்டு அந்த தூளை மேலால் கொட்டி போட்டு அப்படியே பிரட்டி எடுக்கணும். கொஞ்சம் பிரட்ட கஷ்டமாக தான் கிடந்தது, பின்னாம்பெரிய சட்டி வேணும் இல்லாட்டி அந்த கிச்சன் ஒர்க் டாப்பில் பெரிய பொலித்தீன் பேக்கை பிரித்து போட்டு என்னென்ன உரைப்பு உப்பு புறாங்க இங்கே பறக்கும் பொலித்தீன் பேக்கை நீங்கள் ஒர்க் டாப்பில் பிரித்து போட்டு இப்படி பிரட்டலாம். ஆனால் இப்படி ஒரே நாளில் நான் பிரட்டே இல்லை, சுட்டது முதல் நாள் பிறகு எல்லாம் மிக்ஸ் பண்ணினது அடுத்த நாள் பேக் பண்ணது அதுக்கு 2 நாளே பிறகு தான். நீங்கள் எல்லாத்தையும் ஒருக்கா வடிவாக பிரட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்க. உப்பும் உரைப்பும் காணும் உண்டு, காணாட்டி திருப்பி ஒருக்கா அந்த அரைச்சது நான் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன், அதை திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்படி வீட்டில் செய்து பாருங்க. வீட்டு ஃபங்க்ஷனுக்கே வீட்டு மிக்சர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே செய்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வேண்ட விட. இப்போ பொலித்தீன் பேக்கு நான் இப்படி பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 3 சைஸில் வேணுன்னா அது நல்லா ஒன்று நல்லா குட்டியாக இருக்குது, ஒன்று நல்லா பெருசாக இருக்குது. அப்புறம் அந்த கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் பேக் பண்ணுறேன். ஒன்றொண்டாக பேக் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட 2 கிலோ கடலைமா 2 கிலோ மற்ற கச்சான் 2 கிலோ கடலை பருப்பு நான் கொஞ்சம் அதாவது அந்த கொண்ட கடலையும் பொறிச்சு போட்டேன். ஆனால் நீங்கள் கொண்ட கடலை பொறிச்சு போடாதீங்க, இரண்டாவது பொறி கேட்க வடிக்கும் எண்ணெய் வறக்கும். அதனால் அடுத்த நான் உங்களுக்கு சொல்லி இல்லை, நான் கொண்ட கடலையும் போட்டேன். பொறி எல்லாமாக சேர்த்து கிட்டத்தட்ட 6 கிலோக்கு கிட்ட வந்தது. பேக் பண்ணவதிலே கொஞ்சம் சாப்பிட்டு பிடிச்சாச்சு. 6 கிலோவுக்கும் கிட்டத்தட்ட 200 பேக்கெட் வந்தது. 200 பேர் சாப்பிடக்கூடிய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வீட்டிலேயே செய்கிறது ஈஸியாகவும் இருக்குது. இனி நாங்கள் வீட்டில் செய்யும்பொழுது எங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் செய்யலாம். விருந்தினர்களுக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும், அவர்களும் மகிழ்ச்சியோடு சாப்பிடுவார்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி.